முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்போ நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரினா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி டிகிரிலாம் எடுக்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம பிஎஸ்சிலாம் படிக்கலாமா? ஏன்னா இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான டிகிரி தான் படிக்கணுமா, இல்லை பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி படித்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான். முக்கியமாக வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னென்ன டிகிரி படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன மாதிரினா ஸ்கில் வேணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு, அதாவது ரீசன்ட் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும், இந்த ப்ரோக்ராமிங் இது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் என்ன குரூப் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு குரூப் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது பயாலஜியாகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும், கம்பல்சரியாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக், கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் அதோட ஃபண்டமெண்டல் இதெல்லாம் கவர் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் காலேஜில் டிகிரி பிஜி இதெல்லாம் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சோடனே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஏ பிடெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது பிஏவும் இருக்கலாம் பிடெக்காகவும் இருக்கலாம், பட் அதில் சிஎஸ்சி இல்லைனா ஐடி வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா பிஏ சூஸ் பண்ணால் சீக்கிரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாமா, இல்லை பிடெக் சூஸ் பண்ணால் சீக்கிரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களோட ஸ்கில் பேஸில் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். இதுவே ஈஸி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர்க் கம்பெனி, கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டான கம்பெனி, டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே மெக்கானிக்கல் சூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷின்ஸ் ரிலவெண்ட்டான கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். இதுவே சிவில் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான கம்பெனியில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நீங்கள் பிஇ படிக்கிறீங்க பிடெக் படிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். உங்களோட ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது பேஸில் பிஇ எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி ஈக்குவலாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தோம்னா பிஇ பொறுத்தவரையும் இந்த ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே பிடெக் அப்படின்னு எடுத்தால் ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ஜாப்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் சிஎஸ்சி சூஸ் பண்ணலாம், இல்லை ஐடி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சிஎஸ்சி பொறுத்தவரையும் இந்த பேசிக் கான்செப்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக ஹார்ட்வேர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கு, சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கு, நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டான டாப்பிக்கு, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சருக்கு இந்த மாதிரியான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீசன்ட் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாப்பிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபண்டமெண்டலுக்கு கொஞ்சம் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா பிஇ பிடெக்ல ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி தொடர்ந்து ஒரு க்ரோத்தில் இருக்கனால வந்து பார்த்தோம்னா ஒரு காலேஜுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க, முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இசி முடித்தவங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டான ஜாப் கொடுக்குறாங்க, மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கு தராங்க, சிவில் முடித்தவங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் அப்படி எடுத்தால் கூட சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னு பார்த்தா டெக்னாலஜி தொடர்ந்து ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்கனால உங்களுக்கு. பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் இசி எடுத்துகிட்டு மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு சிவில் எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறத விட நீங்கள் வந்து
டைரெக்டாக சிஎஸ்சியோ ஐடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருக்கும் கம்ப்யூட்டர் பற்றி, முக்கியமாக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன், இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஈஸி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிலபஸில் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பர் வராது. இதுவே மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின்ஸ் ரிலவெண்ட்டான பேப்பர் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நடத்துகிறா ஒன்று சிஎஸ்சி சூஸ் பண்ணுங்கள், இல்லை ஐடி சூஸ் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்சி இல்லை ஐடி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் இதுக்காக மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இந்த மாதிரியான ஜாபுக்கு போகிறப்ப. இதுவே சிஎஸ்சி இல்லை ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து இங்கே கோர்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிற நிறைய காலேஜில் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டாப் யூனிவர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலவெண்ட்டாக, அதாவது ஐஓடி ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது, கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா, அது மட்டும் இல்லாமல் பிக் டேட்டாக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குது, நெட்ஒர்க்கிங்க்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து படிக்கலாம் நீங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிஇ பிடெக் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா சிலபஸ்லாம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு சிங்கிள் பேப்பரை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கோர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்இஎம்டெக் சூஸ் பண்ணுவீங்களா, அதுக்குள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எம்இஎம்டெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐஓடி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஐஓடி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ்க்கு வந்து யூஜியில் கற்றுக்கிட்டு நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பேப்பரை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஜியில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டர் கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது பிடெக் ப்ளஸ் எம்டெக் இன்டெகிரேட்டர் கோர்ஸ் 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தா பிடெக் 4 இயர்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் எம்டெக் வந்து 2 இயர்ஸ் படிப்போம். இது வந்து கம்பைன் பண்ண மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு, பிடெக் ப்ளஸ் எம்டெக் ரெண்டையும் கம்பைன் பண்ணி 5 இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சில காலேஜில் பிடெக் ப்ளஸ் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்டெக்கில் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருப்பாங்க, எம்டெக்கில் நெட்ஒர்க்கிங் வச்சிருப்பாங்க, எம்டெக்கில் ஐஓடி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ் பொறுத்து கோர்ஸோட நேம் ப்ளஸ் சிலபஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்டெகிரேட்டர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம், ஏன்னா கோர்ஸோட டூரேஷன் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. நார்மலாக பிடெக் எம்டெக் படிக்க 6 இயர்ஸ் எடுத்துக்கோ உங்களுக்கு. நீங்கள் இப்படி படிக்கிறப்ப ஃபீஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் அது என்ன கோர்ஸ், எங்கே அட்மிஷன் தராங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அதுவும் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான இன்டெகிரேட்டர் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா டாப் யூனிவர்சிட்டி, டாப் காலேஜ், அதாவது NIT, IIIT, இது மட்டும் இல்லாமல் VIT, ஹிந்துஸ்தான், SRM இந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டெகிரேட்டர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கேயெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு 90% மேலே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் IIT, NIT, IIIT நீங்கள் படிக்கணும் அப்படின்னா JEE மெயின் எக்ஸாம், JEE அட்வான்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங், இது பேஸில் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதுவே VIT, SRM, ஹிந்துஸ்தான் இங்கேயெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் ஓனாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்களோ அதை பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் +2 கொஞ்சம் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் PSG சூஸ் பண்ணலாம், இல்லை நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தா மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ இல்லை. சப்போஸ் நீங்கள் BSC எடுத்தீங்க அப்படின்னா கூட, இல்லை BCA எடுத்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக
உங்களால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை பிசிஏ கூட வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜியிலே வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர் லெவன்ட்டாகவே சூஸ் பண்ணுங்கள். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இல்லை எம்சிஏ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போஸ்டிங் கிடைக்குதோ அதே மாதிரியான போஸ்டிங் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்சிஏ முடிச்சா கூட சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்சிஏ படிக்கிறதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்டில் ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும், அப்படி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும். அந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எம்சிஏ முடிச்சுட்டு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கண்டிப்பாக டேரெக்டாக ஆக முடியும். எம்சிஏ கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் கூட இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சா மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிறதுல, நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை எம்சிஏ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். நீங்கள் இந்த மாதிரியான எம்எஸ்சி எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட டேரெக்டாக எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எப்படி பிஇ பிடெக் முடித்தவங்க டேரெக்டாக எம்இ எம்டெக் படிக்கிறாங்களோ அதே மாதிரி எம்எஸ்சி வந்து முடித்தவங்க எம்சிஏ முடித்தவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்மிஷன் ப்ராசஸும் பார்த்தோம்னா சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் எம்டெக் எம்இ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எப்படி கேட் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டான்செட் எக்ஸாம் வந்து இங்கே எழுதுறமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.